பெரிய திரைகளில் நம்ம போய் படம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காதலையும் அங்கே இருக்கக்கூடிய காட்டப்படக்கூடிய வன்முறைகளையும் நம்மளால் தவிர்க்க முடியாது. ஒரு 2.5 மணி நேரம் நம்ம போய் படம் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் குறைந்தபட்சம் 2 நாட்களுக்காவது நம்மளுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நித்த நம்ம டிவி புட்டியை ஓப்பன் பண்ண உடனே வெளியாகக்கூடிய நாடகங்கள் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து வெங்காயம் நறுக்கும் போது வரக்கூடிய கண்ணீரை விட அதிகமான அளவில் அள வைக்குங்கிறது நம்ம அம்மாவையோ நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களை பார்க்கும் போது நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தான். இப்போது இந்த உணர்வுகளை தாண்டி சில சமூக நீதியை போதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நாடகங்கள் மூலிமா அரங்கேறினது. குறிப்பாக வந்து ஆதி குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த மறைந்து போன ஒரு நடிகர் கூட வந்து, என்னம்மா கல்யாண வீட்டில் இப்படியே ஆடிட்டே வர்றது, இதெல்லாம் ஆடுறதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு பேசின விடயங்களாகட்டும், பிக்பாஸ் மாதிரியான ஒரு பெரிய வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களை ஒரே குடும்பமாக்கி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போட்டிகள், அதன் மூலிமா வந்து அவங்க சொல்லக்கூடிய சமூக நலன் சார்ந்த கருத்துக்கள், இது எல்லாமே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ஒரு தீர்வை நோக்கி போகுது. அந்த வகையில் பிக்பாஸ் சீசன் 7 கமலஹாசன் தொகுத்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் எத்தனையோ போட்டியாளர்கள் இருக்காங்க. அதில் வனிதாவினுடைய மகள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளையும் ஒரு டாப்பிக்காக எடுக்க வச்சுருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பேசின விஷயங்கிறது படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை. படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு அந்த இன்சிடெண்ட்டில் ஓவராலாக போன மெசேஜ். சுச்சுவேஷன் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மாறுபட்டு இருக்கலாம், அதை ப்ரொமோவாக கட் பண்ணவங்க வேறு மாதிரி கட் பண்ணியிருக்கலாம், எடிட்டர்ஸ் வித்தியாசமாக கட் பண்ணியிருக்கலாம், வெவ்வேறு மனிதர்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து மாறுபட்டு இருக்கலாம் இதில். ஆனால் அவங்களுடைய பேசிய வார்த்தைகள் அப்படிங்கிறது பொய்யான வார்த்தைகள் கிடையாது. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது அப்படியே தான் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. வார்த்தைகள் அவங்களுக்கு சொந்தமானது. அப்போது விசித்ரா பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு மேலே பேசியிருக்காங்க. அந்த பொண்ணை, வனிதா அவங்களுடைய பொண்ணை வந்து ஒரு மேலே பேசினாங்க, செஞ்சு காட்டுடி அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு வந்து 9ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு. ஒரு 9ஆம் கிளாஸ் படித்த பொண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதான் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து, வனிதாவினுடைய பொண்ணு, நீ சிஎம் பொண்ணாகவே இருந்திருப்போ, ஏன் பிரதமர் பொண்ணாகவே இருந்திருப்போ, நீ என்ன படித்த, என்ன படித்த நீ அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ 9ஆம் கிளாஸ் தான் நீ படிச்சிருக்க அப்படின்னா எங்கே எழுதி காட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருந்துச்சுன்னா டாக்டர் அப்படின்னு கிண்டலுக்காகவாவது டாக்டர்னு கூப்பிடுவாங்க. அவங்க டாக்டர் நல்லா இருக்கீங்களா அப்படி தான் கேட்பாங்க. அவங்க பேரை சொல்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க. அப்போ இங்கே படிப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத சாதாரணமாக ஒரு சைக்கார்டிஸ்ட் படித்த ஒரு நடிகையாக இருக்கக்கூடிய விசித்ரா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய நடைமுறையிலே அது தெரிய வந்துடுது. சரி, விசித்ரா அப்படி என்ன பேசி அது கான்ட்ரவர்ஷியலாக மாறுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதில்ல. அப்போது எழுதி காட்டுறி அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு எழுத தெரியாது, நான் படிக்கல, நான் 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் டிப்ளமா படித்தேன், ஏன் படிக்க படிப்புன்னு சொல்லி என்னை வற்புறுத்துறீங்க. படித்தா வந்து அப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா யார் தான் கம் அவுட் ஆகுறது, படிக்க படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு திணிக்காதீங்க அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தை தான் இன்றைக்கி பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக மாறி இருக்கு. படிப்புங்கிறது அப்போ முக்கியம் இல்லையா, அடிப்படை அறிவு அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா, அடிப்படை கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒன்று முக்கியமா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக இருக்கு. ஏன்னா நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறாங்க, அப்போது விஸ்வகர்மா திட்டம்ங்கிறாங்க, தொழிற்கல்விங்கிறாங்க. அப்போ படிக்காமலே ஒருத்தன் தொழிற்கல்வி மட்டுமே படுத்துட்டு பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டா மட்டுமே அவன் எதுக்காக வந்து ஒருத்தன் சமூகத்தில் வாழ்கிறான், முதல்ல நல்லது கிட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஒருத்தன் எதில் தெரிஞ்சுக்கிறான், தொழில் இல்லையா, கல்வியில் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த அடிப்படை அறிவு அப்படிங்கிறது முக்கியங்கிறத தான் விசித்ரா சொன்னதாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் கமலஹாசன் சொல்லக்கூடிய விஷயங்கிறது படிப்புங்கிறது வந்து அது வந்து ஒரு விதியாக இருக்கணும், அதே வந்து வதையாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவரோட ஸ்டைலில் சொல்கிறார். அதாவது திணிக்காத படிப்பை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா படிக்காத ஒரு மனுஷன் தான். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் அவர் படித்து முடிச்சுட்டு பேசுகிறாரு. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க காமராஜர் படித்தாரா சச்சின் படித்தாரா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காமராஜரும் சச்சினும் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் படித்து பெரிய ஆளான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் வந்து படித்து தானே பெரிய ஆளாக இருக்காங்க. படிக்காத காமராஜர் கூட நிறையா பேர் படிக்கிறதுக்கு வந்து கல்விக்கூடங்கள் தானே கட்டி கொடுத்தாரு. சச்சின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கல்விக்கூடங்கள் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் முடிஞ்சது செய்கிறாருல்ல. அப்போது இங்கே எல்லாருமே செய்கிறது என்னது, கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து 10ஆம் கிளாஸ் படித்தவர், அப்போ
அவர் அந்த காலத்துலேயும் பெரிய படிப்பு தான் படிச்சிருக்காரு. அப்போ அண்ணாக்கிட்ட அவர் போய் நிற்கும்போது தம்பி படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாரு. இதே பெரியார்கிட்ட வந்து அண்ணா போகும்போது நல்லா படிச்சுட்டு வாங்கப்பா, எல்லோரும் என்ன படிச்சிருக்கீங்கன்னா முதல் கேள்வி கேட்பாங்க. அப்போ இங்கே படிப்புங்கிறது தான் ஒருத்தனுக்கான அறிவு. நானே தப்பாக சொல்லியிருந்தா கூட அது தப்புன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வரும்? நீ வந்து ஒரு விஷயத்தை படிச்சிருந்து, புத்தகத்தை படிச்சிருந்து ஒரு விஷயம் சரி எது தப்பு எது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு ஆறாவது அறிவு பயன்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தானே அது சரி எது தப்பு எது உனக்கு தெரியும். இதைத்தானே இந்த சமூக நீதியும் இந்த சமூகமும் இந்த தமிழ்நாடுங்கிற கட்டமைப்பும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. முதல்வர் கூட வந்து இடையில பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, ஒரு அப்பாவா இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு. வெற்றிமாறனுடைய படத்துல கூட வந்து ஒரு டயலாக் இருக்கும், அருமையான டயலாக், தமிழ்நாடு முழுவதும் அறிந்த ஒரு டயலாக். ஆனா மறுபடியும் இந்த மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு வார்த்தைகள் அது. உங்ககிட்ட நிலம் இருந்ததுன்னா புடுங்கிப்பாங்க, உங்ககிட்ட காடு இருந்ததுன்னா புடுங்கிப்பாங்க, ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கல்வி அப்படிங்கிற படிப்பு மட்டும் எவனாலையும் புடுங்கிக்க முடியாது அப்படின்னு. அப்போ இங்க படிப்புங்கிற அந்த அறிவு இருந்தது அப்படின்னா அந்த அறிவை வச்சு உன்னால எதனாலும் சாதிக்க முடியும். எப்படி? அது ஒரு தொழிலா இருந்தாலும் சரி. பணம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு பெரியால் ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த பணத்தை வச்சு 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம். 11வது தலைமுறைக்கு தேவை கல்வி தானே. அந்த கல்வி 11வது தலைமுறைக்காவது கொடுத்தா தானே வந்து அவங்க வெளியில் வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தலைமுறைக்கும் இங்கே கல்வி தான் தேவை, பணம் தேவையில்லை. இன்றைக்கி வனிதாவினுடைய பொண்ணுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவங்க உயர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் படிப்பு பற்றின அறிமை தெரியல. இல்லை அப்படின்னா அவங்க அம்மா அடித்து படித்து பெரியாளாகு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது அவங்கள்ட்ட சொல்கிறது வந்து நீ வந்து பிஹெச்டி வரைக்கும் படின்னு சொல்லலை, உன எப்போ இந்த துறையை தேர்ந்தெடு அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது படி அப்படின்னு சொல்லலை. ஆனால் குறைந்தபட்ச கல்வி தகுதிங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறத தான் விசித்ரா சொன்னதன் மூலிமா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சின்ன பிள்ளையில வந்து அவங்க தமிழ் படித்ததை எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையா? அப்போ ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து லாஸ்லியாவ வந்து அவங்க தப்பு சொன்னாங்க. ஏற்கனவே வந்து பிக் பாஸ்ல நடிச்சப்போ வனிதா வந்து லாஸ்லியாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ இவங்க வந்து அடுத்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணலாமா? அப்போ வந்து விசித்ரா அப்படிங்கிறவங்க இவங்க வனிதாவினுடைய பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா? அப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன குழந்தை வளர்க்குறது அப்படின்னு இருக்குல்ல, பொறுப்பாக வந்து இப்போ நம்மளே வந்து ஒரு குழந்தை வளர்க்கணும் அப்படின்னா அது பொது வெளியில் போகும்போது வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு. இதே இது அந்த பொண்ணு 9வது கிளாஸை தாண்டி 10வது கிளாஸோ 11வது கிளாஸோ 12வது கிளாஸோ படிச்சிருந்துச்சுன்னா பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும், அந்த விசித்ரா அப்படிங்கிற அந்த லேடியை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். காசு இருந்தால் மட்டுமே மரியாதையை கற்றுக் கொடுத்துட முடியாதுல்ல. அப்போது பெரியவங்கக்கிட்ட பேசும்போது இல்லைங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கல, இல்லைங்க நான் படிக்கல தான், அதுக்காக வந்து நீங்கள் எழுதி காட்டுன்னு சொல்கிறீங்க, எனக்கு எழுது படிக்க தெரியும், அதுக்காக நான் வந்து எல்லா இடத்துலையும் என்னை ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல அவங்களால வந்து நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அந்த அறிவு வந்திருக்கும், அதை எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாவாசலத்துறை என்ன படித்தாருன்னு நமக்கு தெரியாது, எஸ்பிபியினுடைய பையன் என்ன படித்தான்னு தெரியாது. அவங்கெல்லாம் ஆமாசாமி போட்டாங்க. இவங்கெல்லாம் போட்டியாளர்களாக வந்து ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்குன்னு என்ன வேணுமோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சென்டிமெண்டலான இடியட்டாக மாறிடுறாங்க. அப்போ இந்த பாலச்சரத்தர் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து படிப்பு வந்து அப்போ எல்லாருமே பிஹெச்டி படிக்க முடியுமாங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இதே தானே கவுண்டமணி ஜோக்கில் சொல்லியிருப்பாரு, ஏன் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏண்டா அப்போ யாரா வந்து வெட்டியா வேலையை பார்க்க, கொஞ்ச நாள் நீ வந்து உன்னையும் உன் பிள்ளைகளும் போய் பாருங்கயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவார்ல, அந்த கதையாக தான் இருக்குது இவர் பாவாச்சலத்துறை பேசு. அவர் மேலே பெரிய மரியாதை உள்ள நபர்கள்லாம் நம்ம. அப்போது அறிமுகம் இல்லாதவர் கிடையாது, நல்லா தனிப்பட்ட முறையில் வந்து நல்ல பழக்கமான நபர் தான். ஆனால் அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, எல்லாம் அப்போ பிஹெச்டியாக படிக்க முடியும், பொண்ணுடைய படிப்பு விஷயத்துக்குள்ள தலையிடக்கூடாது, அங்கே உள்ள சுச்சுவேஷன் வேறையாக இருக்கலாம், பட் நீங்கள் பொது வழியில் சொல்லக்கூடிய தகவல்கள் இங்கே எங்கே மாதிரி போய் ரீச் ஆகுது? அதை வந்து ஒரு கலைஞன் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லை. பொது வழியில் நீங்கள் பேசும்போது படிப்புங்கிறது முக்கியம், பட் நீ என்ன படிக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணு, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை நாங்கள் திணிக்கலை அப்படிங்கிறத பவாசலதரை சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் இந்த மாதிரியான சிக்கல்லேருந்து தவிர்த்திருப்பார். நீங்கள் பொது வழியில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே ஒரு புக்காக மாறிடுது, அந்த புத்தகத்தை எடுத்து 4 பேர் படிப்பாங்க, அப்பையும் இங்கே படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ பொது வழியில் காட்டக்கூடிய விஷயங்கள் இங்கே எல்லா மக்களுக்கும் போய் சேரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தத்துவங்களாக மாறுது, அந்த தத்துவங்களை நாளை பின்ன இன்னொருத்தவங்க அப்போ படித்தா பெரிய ஆளாகணும் அவசியம் கிடையாது, தொழில் பண்ணாலே பெரிய ஆள் ஆயிடலாம். எத்தனை தலைமுறைக்கு தொழில் பண்ணால் பெரிய ஆளாக முடியும்? இதே படிப்பு இருந்துச்சுன்னா அந்த படிப்பை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சி அடைவான். எது அப்போ சாதி எது
இங்கே சாதிங்கிறது எப்போ இருந்து வந்தது, இந்த சமூகம் எப்படி வந்து இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த அறிவுங்கிறதே இன்றைக்கி வந்து இடஒதுக்கீட்டின் மூலிமா படித்து வெளியில் வந்த பட்டதாரிகள் மூலிமா தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சமூக நீதி மறந்துருக்கு. இதை மறந்துக்கிட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து நம்ம பதிவு பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் பிக்பாஸில் வந்து பதிவு செஞ்ச வார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லாருடைய மனதிலையும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகவும் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் பாஜக மாதிரியான இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் பிக்பாஸில் இருந்து இந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அப்படிங்கிற அச்சமும் இருக்குது. இந்த மாதிரியான நபர்கள் வந்து பெரிய புல்லுருவிகள், சமூகத்தையே வந்து மாற்றணும்னு நினைக்கக்கூடிய படுபாதக செயல்களை செய்யக்கூடியவர்கள். இவங்க பேசுகிறத நம்பாதீங்க, நிச்சயமாக நம்பாதீங்க. படிக்காதவன் வந்து 10 பேர் இருப்பான், படித்தவன் வந்து 100,000 பேர் இருப்பான். அந்த 100,000 பேர் தான் வந்து இந்த சமூகத்துக்கு தேவையே தவிர அந்த 2 பேர் வந்து படித்து பெரியாள் ஆகிறான், படிக்காமலே பெரியாள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறத யாருமே நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு படிப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம குழந்தைங்களை வந்து படிக்கணும்னா சொல்லணுமே தவிர படிக்காமல் உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு சொல்லி வளர்க்குறது நல்ல வளர்ப்பு கிடையாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.